Hello friends, welcome to Prabhas Design. In this video, we are going to show you the model in the blouse. We are going to show you this model. We are going to download it in the net. Same peacock and I have print out it. Correct off side is ready. So, correct in the off peacock and Malakanda Pozo, other chin number double side peacock ready panilla, other big follow up on the tongue look in the video la Kamikara. Illa Patina is netlo la peacock blouse design in a page lay Patina, Rupon double peacock Kramari, the la, ning one side peacock motto, correcta edit print out panitangan katina. In the net shop, you can see the size of the size. 3 inches neat, 9 inches neat, 6 inches. That's why the neck is deep, the neck is close, print out எடுத்து வச்சிருக்கேன் இது ஒன் சைடு பீகாக் என்னோட பேஜ்ல நிறைய ப்ளௌஸ் மாடல் பாத்திருப்பீங்க கலர் கலரா பாத்திருப்பீங்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த பீகாக் டிசைன்ஸ்லாம் இது மாதிரி உங்களுக்கு இந்த பீகாக் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி அழகா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்ன பண்ணனும்னா இந்த ட்ரேசிங் A4 ஷீட் வந்து கடையில் விப்போம் இந்த இதான் ட்ரேசிங் A4 ஷீட் ஒரு ஷீட் 5 ரூபாய் அல்லது 6 ரூபாய் கொடுப்ப இருக்கும் பட்டர் ஷீட் னு சொல்றாங்க நல்ல திக்கா இருக்கும் ஒரு 4-5 ப்ளௌஸ் கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் நல்ல உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கிளியாது அதனால இந்த ஷீட் வாங்கிங்க ட்ரேசிங் பேப்பர் னு விக்கறாங்க அதுக்கு அது ஒரு வாட்டி நம்ம பண்றதுக்குள்ள கிழிஞ்சிரும் இந்த மாதிரி பட்டர் ஷீட் வாங்கிங்க உங்களுக்கு நல்ல யூஸ்புல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த பட்டர் ஷீட்டை வாங்கிட்டு நம்ம எந்த பீகாக் வேணுமோ அந்த பீகாக் மேல கரெக்ட்டா வச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேப்லர் பண்ணுங்க எல்லா இடத்துலயுமே ஸ்டேப்லர் குத்திட்டு ஸ்டேப்லர் குத்திட்டீனா கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம கரெக்ட்டா இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துல ஸ்டேப்லர் அல்லது குண்டு சீதா குத்திட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கரெக்ட்டா அந்த அவுட்டர் லைன்ல இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லக் வரையிட்டீங்கன்னா அவுட்டர் லைன் மட்டும் வரையிட்டு முடிச்சிட்டு நீ அதுக்கு அப்புறம் வர்க் பண்ணிக்கலாம் சேம் வர்க் ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாடல் எடுத்துட்டு அதுல என்ன ஸ்டிட்ச் இருக்கோ அதே சேம் ஸ்டிட்ச் ஃபாலோ பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளௌஸ் போட்ட பிறகு உங்களுக்கு ஓன் ஐடியா ஓன் கிரியேட்டிவிட்டி வச்சு சேம் பீகாக்க இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா கொடுப்பீங்க நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு மேல இந்த பட்டர் ஷீட் ட்ரேசிங் A4 ஷீட் பேப்பரை வச்சுட்டு கரெக்டாக ஸ்டேப்லர் குத்திக்கணும் கரெக்டாக லெவல் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு ஸ்டேப்லர் பின் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஜஸ்ட் அவுட்டர் லைனு பென்சிலில் நீட்டாக அழகாக வரைஞ்சிக்கணும் ட்ராயிங் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க ஆரி ஒர்க் பண்ணணும்னா ட்ராயிங் வேணுமா டெய்லரிங் வேணுமான்ட்டு எல்லாம் கேட்பாங்க இந்த ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ஏற்கனவே எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை டெய்லரிங் தெரியாதவங்களும் இந்த ஒர்க்கு செய்யலாம் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஒர்க் பண்ணிட்டு தான் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் அந்த உங்களுக்கு டெய்லரிங் தெரியலனாலும் அதுக்கு தேவையான மார்க்கிங்கு ட்ரேசிங்கு எல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருவேன் அதனால் நீங்கள் ஃபுல் ப்ளவுஸு உங்களோட ஓன் ப்ளவுஸு நீங்களே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி பொறுமையாக அவுட்டர் லைன் மட்டும் நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கிட்டால் போதும் இதில் இருக்கிற ஒர்க்கே நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான் இல்லை எனக்கு இது கொஞ்சம் ஒர்க்கு மாற்றிக்கிறேன் இன்னும் அழகாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் மாற்றிக்கலாம் எந்த ஒர்க்குமே நம்ம நீட்டாக செய்யும்போது லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரும் இப்படி எல்லாமே அதோட அவுட்டர் லைன் மட்டும் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இதில் இருக்கிற மாதிரியே கூட ஃபாலோ பண்ணலாம்
இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்குன்னா க்ளோஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஜர்ஸ் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு சமிக்கு ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இங்கே சீடிங் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதே சேம் இது ஃபாலோ பண்ணினாலும் பார்க்க அழகாக இருக்கும். இது இந்த ஸ்டிச்சுக்கு பதில் நீங்கள் லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிக்கலாம். த்ரெட் லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அழகு வரும், ஜர்தோசி லீவ் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு அழகு வரும், இல்லை தாம்பூர் ஒர்க்கே நீங்கள் ஆல்ரெடி கலரை பார்த்து பார்த்து போட்டிங்கனாலும் அதுவும் பார்க்குறதுக்கு ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அழகாக இருக்கும், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். எந்த ஒர்க் பண்ணாலும் நீட்டாக பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். இந்த ப்ளவுஸு இந்த இப்போ இந்த டிசைனை ப்ளவுஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளவுஸில் போட்னேக் மாடல் வரைஞ்சிருக்கேன். போட்னேக் மாடலில் இந்த பீகாக் டிசைனே எப்படி கொண்டு வரேன்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கார்பன் பேப்பரை இதில் ஃபிட் பண்ணிக்கணும். கரெக்டாக அங்கங்கே நீங்கள் ஸ்டேப்லர் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எங்கேயும் நகராமல் இருக்கும், அதனால் ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸ்டேப்லர் போட்டு பின் பண்ணிட்ட பிறகு நம்ம ஒன் சைடில் வரைஞ்சிருக்கிற நெக்கு கரெக்டாக அதே நெக்கு பேக் சைட்லேயே கொண்டு வரதுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இன்னொரு கார்பன் பேப்பரை எடுத்துகிட்டு அந்த கார்பன் பேப்பரை கீழே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மேலே இந்த லைனை மட்டும் வரைஞ்சிங்கன்னா அப்படின்னு உங்களுக்கு கீழே கிடச்சிரும். பாருங்கள் அப்படியே மிரர் மாதிரி ஃபாலோ ஆகிடும். நம்ம ஒரு ஆஃப் சைடு கரெக்டாக நெக்கு வரைஞ்சிட்டு கீழே கார்பன் பேப்பரை வச்சுட்டு பென்சிலில் வரைஞ்சோம்னா டீட்டெயிலாக ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வந்துடும். அதுக்கப்புறம் எப்படி ஃபாலோ பண்ணுன்னா இந்த கார்பன் பேப்பரை கரெக்டாக கீழேயே வச்சுக்கணும். கீழே வச்சிட்ட பிறகு இந்த டிசைன் மட்டும் நம்மளுக்கு போதும், அதனால் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். டிசைன் மட்டும் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக டிசைன் வருதா இல்லைன்னா கொஞ்சம் அவுட்டரில் போகிறதா போயின்ட்டு செக் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால் எந்த டிசைன் பண்ணும்போதும் நம்மளுக்கு இது மாதிரி பின் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு என்னோடய நெக்கு இங்கே இருக்குது, எனக்கு கரெக்டாக முடிக்கிற அளவு இந்த அளவு கரெக்டாக அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல கூட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதையும் நீங்கள் லைட்டாக வெட்டி விட்டிங்கன்னா ரெண்டு பீகாக்கு ரெண்டு டபுள் சைடும் உங்களுக்கு ஒரே அளவு ஈவனாக கிடச்சிரும். நல்லா க்ளோஸ்டாக கிடைக்கும் நம்மளுக்கு பீகாக்கு, அதனால் இப்படி இந்த நம்ம என்ன டிசைன் கொண்டு வந்திருக்கோம் அந்த டிசைனுக்கு கீழே கார்பன் பேப்பரு, அதுக்கு கீழே கிளாத்து, அதுக்கு கீழே இன்னொரு கார்பன் பேப்பர் வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டேப்லரோ இல்லைன்னா குண்டுசியோ எல்லா ஏதாவது ஒன்று கரெக்டாக குத்திக்குங்க. பின் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் பின் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒரே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு பீக்காக கிடச்சிரும். இப்போ நம்ம இப்போ இதில் வரைஞ்சிருக்கிற அவுட்டர் லைனை அப்படி நீட்டாக அழகாக வரைஞ்சிக்குங்க. இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வரைஞ்சிடணும்.
எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யணுன்ற அவசியமே இல்லை. என்ன ஒர்க் இருக்கோ அது மேலேயே அவுட்லைனில் ஒரு லைன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு பீக்காக்கு கீழே ஒரு பீக்காக்குன்ட்டு அழகாக கிடச்சிரும். இந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ட்ரேஸ் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ட்ராயிங் தெரியாதவங்க இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ராயிங் தெரியும்னு சொல்கிறவங்க ட்ராயிங் பண்ணிவிட்டு கூட ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ண பிறகு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்கோமா, எந்த ஏதாவது இடம் மிஸ் ஆகிருக்கான்ட்டு. இப்படி ஒன் சைடு மட்டும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. கண்ணு மட்டும் விட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டேன். கரெக்டாக அந்த குண்டூசியை குத்துறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டியாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். செக் பண்ண பிறகு நம்ம பின் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம பின் பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். நான் இப்போ இந்த ப்ளவுஸை விரித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. போட் நெக்கில் ஃபுல் பேக் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். ப்ரிண்ட் அவுட் எடுக்கும் போதே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம ப்ளவுஸு ட்ரேஸ் எடுக்கிற மெத்தடு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.